ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக்கன் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். எகிப்தின் தலைநகர் கெய்ரோவில் 4400 ஆண்டு பழமையான பிரமிட் தற்போது திறக்கப்பட்டுள்ளது. அங்கு குவிந்து கிடக்கும் புதையல், பொக்கிஷங்கள், மன்னர்கள் பயன்படுத்திய உபகரணங்கள், பதப்படுத்தப்பட்ட மனித உடல்கள் இருக்கின்றன. பழங்காலத்தில் மன்னர்கள் பயன்படுத்திய வைரம், வைதூரியம், தங்கம், செம்பு உள்ளிட்டவைகளும் புதையுண்டு இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த அதிசய பிரமிட் கெய்ரோ நகரத்தின் மேற்கு பகுதியில் 10 மைல் தொலைவில் உள்ளது. இதை கட்டுவதற்காக 1 மைல் நீளம், 1 மைல் அகலம் உடைய சதுர பூமியை சதுரப்படுத்தியிருக்கிறார்கள். அதன் பிறகுதான் இதன் கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டிருப்பதாக சரித்திரம் கூறுகிறது. இந்த பிரமிடின் 4 மூலைகளும் மிகவும் சரியாக பூமி மட்டம் பார்த்தே கட்டப்பட்டிருக்கிறது. இதற்காக 1 சதுர மைலுக்கு பிரமிடை சுற்றிலும் குறுகிய அகலம் உள்ள பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் தண்ணீரை நிறைத்து நிலமட்டம் பார்த்து 1 அங்குலம் கூட ஏற்றத்தாழ்வு இல்லாத வகையில் சமப்படுத்திய பின்புதான் அங்கு அஸ்திவாரமே தோண்டியிருப்பதாக கூறுகிறார்கள். கிமு 4000 ஆண்டுகளுக்கு முன்பே எகிப்தியர்கள் நாகரிகத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்திருக்க வேண்டும். கட்டிடக்கலை நுட்பம், வடிவமைத்தல் முதலியவற்றில் இவர்கள் வல்லவர்களாக இருந்திருக்க வேண்டும். இல்லையென்றால் இவர்கள் எப்படி இவ்வளவு அற்புதமான கிசா பிரமிடை உருவாக்கி இருக்க முடியும்? இந்த கட்டுமானத்திற்கு மட்டும் 26 லட்சம் கருங்கல் பாறை கற்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதில் ஒவ்வொரு கல்லும் 2 முதல் 70 டன் வரை உள்ள கற்களை சதுரமாகவோ அல்லது நீண்ட சதுரமாகவோ வெட்டி எடுத்து அவற்றை ஒழுங்காக செதுக்கி சீர்படுத்தி ஒன்றின் மேல் ஒன்றாக பிரமிடு வடிவத்தில் 450 அடி உயரத்தில் கட்டியிருக்கிறார்கள். இந்த கட்டுமானத்தை பார்த்துதான் உலகமே பிரமிக்கிறது. கற்கள் எல்லாம் நன்றாக செதுக்கப்பட்டு 1 அங்குலத்தில் 1/100 கூட இடைவெளி இல்லாது சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இதன் உயரம் 450 அடி, அதாவது 45 மாடி கட்டிடத்தின் உயரம் இதன் உயரம் உள்ளதாக அமெரிக்க நிபுணர்கள் கூறுகிறார்கள். செங்குத்தாக 4 முக்கோணங்களை சேர்த்து வைத்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரியே இந்த பிரமிடின் தோற்றமும் அளவுகளும் இருக்கும். 1 சதுர மைல் பரப்பளவில் 450 அடி உயரத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமான பிரமிடை கட்டினது மட்டுமல்லாமல் அதற்கு மேல் வெள்ளை சுண்ணாம்பு பாறை கற்களை கொண்டு வந்து இந்த பிரமிடு முழுவதும் போர்வை போல் போர்த்தி உள்ளார்கள். இந்த பிரமிடை கட்டுவதற்கு வானசாஸ்திரம், புவியியல் சாஸ்திரம் மற்றும் கட்டிடக்கலை, தொழில்நுட்பம் மற்றும் அமானுஷ்ய சக்திகள் பற்றிய அறிவு, பஞ்சபூதங்களின் தன்மை முதலியவற்றில் வல்லவர்களுடைய உதவி இல்லாமல் இதை கட்டியிருக்க முடியாது என்பது ஐரோப்பிய ஆராய்ச்சியாளர்களின் கருத்தாகும். மேலும் பிரமிடின் உள்ளே இருந்து வானமண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்கள், கிரக நிலைகளை கூட பார்க்கக்கூடிய வசதிகளை அனுசரித்து கட்டியிருப்பதாக கூறப்படுகிறது. பிரமிடின் சக்திகளுக்கும் இந்த விஷயங்களுக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது என்பதில் ஆராய்ச்சியாளர்களுக்கு இடையில் இதுவரை ஒருமித கருத்தும் வரவில்லை. ஆனால் பிரமிடின் உள்ளே ஒரு மாபெரும் சக்தி இயங்குவதாக மட்டும் அனைத்து ஆராய்ச்சியாளர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். இங்கு கட்டப்பட்ட பிரமிடுகளிலேயே மிகவும் வியப்புக்குரிய ஒன்று காய்சா பிளேட்டோ. இதில் என்ன அப்படி சிறப்பு என்றால் இவை உலகின் கண்டங்களையும் கடல்களையும் சரிபாதியாக பிரிக்கும் மெரிடியன் என்ற கோட்டின் மேல் அமைக்கப்பட்டுள்ளன. 26 லட்சம் பாறைகள் இதனை கட்டுவதற்கு உபயோகப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் ஆரங்கள் மென்மையாக தேய்த்து துளியும் சந்து இல்லாமல் பொருத்தியிருக்கிறார்கள். மேலும் மாவீரன் நெப்போலியன் அவர் காலத்தில் ஒருமுறை சொற்பொழிவின் போது இந்த பிரமிட் 400 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டிருக்கலாம் என்று கூறியிருக்கிறார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். இறுதி கணக்கின்படி இந்த பிரமிட் 890 ஆண்டுக்கு முன்பு இந்த இடம் போர்க்களமாக இருந்ததாகவும் அங்கு இருந்த பிணங்களை நீக்குவதற்கே பல மாதங்கள் ஆகியதாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த நிலையில் உலக அதிசயமான 4400 ஆண்டுகள் பழமையான எகிப்தில் உள்ள இந்த பிரமிட் தற்போது திறக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மர்மங்கள் நிறைந்திருந்தாலும் தற்போது வெற்றிகரமாக வெளிப்படுத்தியுள்ளார்கள். பழங்கால மன்னராட்சியில் 3ஆம் மன்னன் நெபிரிற்கரே ககாய் காலத்தில் இந்த பிரமிடில் அரச குடும்பத்தைச் சேர்ந்த யாரேனும் புதைந்திருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். இந்த பிரமிடில் வரைபடங்களால் ஆன எழுத்தோவியங்களும் சிற்பங்களும் இடம்பெற்றுள்ளன. 5 சுரங்க வாயிற்குடை கதவுகளில் ஒன்று கூட இதுவரை திறக்கப்பட்டு களவாடப்படவில்லை எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் சீல்கிடப்படாத ஒன்றை மட்டும் திறந்தபோது குப்பைகள் மட்டுமே இருந்ததாகவும் எஞ்சியுள்ளவற்றில் பதப்படுத்தப்பட்ட உடல், இறந்தவர் பயன்படுத்திய ஆடை, அணிகலன், அறைகலன் உள்ளிட்ட பொக்கிஷங்களும் இருக்கலாம் என தெரிவித்துள்ளார்கள். மேலும் மன்னர்கள் பயன்படுத்திய நகை, வைரம், வைதூரியம், தங்கம், செம்பு உள்ளிட்ட ஆடை ஆபரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொக்கிஷங்கள் இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. இவைகள் அனைத்தும் கிடைத்தால் பிரமிடுகளின் மீது உள்ள மர்மம் விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.